நாடு முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஏற்கனவே 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், முன்கள பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. முதல் 2 தவணை தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டவர்கள் அதே தடுப்பூசி மருந்தை பூஸ்டர் தடுப்பூசியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் நேற்று முன்தினம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் நாடு முழுவதும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலும் தனியார் மருத்துவமனைகளில் 18 வயதுடையவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு வருகின்றனர். நான் இன்னைக்கு கோவேக்சின் பூஸ்டர் டோஸ் போடுறதுக்காக வந்திருந்தேன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஒர்க்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால கொஞ்ச நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்போ பூஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து போட்டுட்டேன். ஸோ எல்லாருமே இதே மாதிரி வேக்சின் போட்டால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆன் த ஹோல் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனிடையே பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது கொரோனாவுக்கு எதிரான போரை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் சப்கா பிரயாஸ் கொள்கையின்படி கொரோனாவுக்கு எதிராக போர் பூஸ்டர் தடுப்பூசி இயக்கம் மூலம் மேலும் வலுப்பெறும் என்றும் தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார்.